வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன். குரு பயிற்சி பலன் கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பதை பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பயிற்சி வாக்கியப்படி 13/11/2021 என்றும் திருக்கணித பிரகாரம் 20/11/2021 என்று சனிக்கிழமை என்றும் ரோகிணி நட்சத்திரம் கூடிய நன்னாளில் பிரதமை திதியில் பயிற்சியாகின்றது. திருக்கணித்துக்கும் வாக்கியத்திற்கும் பெரிய வித்தியாசமில்லை. 7 நாட்கள் தான். குரு பகவான் பயிற்சியாவதற்கு முன்னாலே 16 நாட்களுக்கு முன்னாலே பலன்களை கட்டாயம் செய்ய தொடங்கிவிடுவார். வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகும் குரு பயிற்சி. இந்த முறை மிக குறுகிய காலமே, குறிப்பாக 5 மாதத்திற்குள்ளாகவே பயிற்சியாக இருக்கின்றார். அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று விடுகின்றார். குரு பயிற்சி பலனை குருவுக்கு வீடு கொடுத்த சனியின் சஞ்சாரத்தையும் குருவினுடைய நட்சத்திரமான சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்களான செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், குருவினுடைய சொந்த நட்சத்திரமான புரட்டாதி ஆகியவை மனதில் வைத்தும் வரக்கூடிய ராகுகேது பயிற்சியையும் கணக்கில் வைத்தும் தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கின்றோம். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகும் இந்த குரு பகவான் மிக குறுகிய காலமான 4 மாதத்திற்குள்ளாகவே கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். இதையெல்லாம் கணக்கில் வைத்துத்தான் இந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து அதற்குண்டான தெய்வ பரிகாரங்களையும் சொல்லியிருக்கின்றோம். அதன் பிரகாரம் நடந்து கொண்டால், அதை கடைபிடித்தால் எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் என்பதே அது அடிப்படை விளக்கமாகும். மேஷராசிக்கு குரு பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு அவர் 9/12 கூடிய குரு பகவான் கடந்த ஒரு வருடமாக மகரத்திலே 10 இடத்திலே நீசமாக இருந்தார், நீச பங்கமாகவும் இருந்தார். இப்பொழுது 10 இருந்து 11 வந்திருக்கின்றார். பொதுவாக குரு பகவான் 11 சஞ்சரிப்பது மிக மிக அற்புதமான பலன்கள் என்பது அடிப்படை விதி. அந்த வகையிலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் அவர் தர காத்திருக்கின்றார். அதே வேளையில் நீங்கள் சரராசிக்கு 11 இடம் பாதகஸ்தானம் என்கின்றதையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஒரு சில சங்கடங்களையும் தருவார் என்பதும் உண்மை. அதே வகையில் அவருடைய பார்வைக்கும் அவர் இருக்கின்ற இடத்திற்கும் பலனை மிக மிக அற்புதமான வகையில் தருவார். அந்த வகையில் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். அவர் 11 வந்திருக்கின்ற காரணத்தினால் முதலில் உங்களுக்கு வெற்றியை தருவார், தனலாபத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். எடுக்கின்ற காரியங்களில் அனைத்து விதமான முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரும், தனப்பிராப்தியை தரும், சகல விதமான சந்தோஷத்தையும் தரும், துணிச்சலை தரும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை விதமான நல்ல விஷயங்களையும் உங்கள் எண்ணங்களையும் கனவுகளையும் ஆசைகளையும் திட்டங்களையும் அது நிறைவேற மிக அற்புதமான வகையில் உங்களுக்கு கட்டாயம் அவர் அருள் புரிவார் என்பதே அடிப்படை உண்மையாகும். அதே வேளையில் அவர் 11 பாதகஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மூத்த சகோதரிகளிடத்திலே ஒரு சில சங்கடங்களையும் மனக்கசப்புகளையும் அல்லது அவர்களால் சுபவெரியங்களோ அல்லது வீண் வெறிய செலவுகளோ வருவார் என்பதையும் நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மற்றபடியாக 11 இருக்கக்கூடிய காரணத்தினால் எல்லா விதமான சௌகரியங்களையும் சௌபாகியங்களையும் கட்டாயம் அதிர்ஷ்டத்தையும் அவர் தருவார். காரணம், உங்கள் ராசிக்கு அவர் 9 குடைவர் என்பது அடிப்படை உண்மையாகும். அவர் உங்களுடைய குரு பகவான் நிற்கின்ற இடத்திற்கு அவர் 2/11 கூடியவர் என்கின்ற காரணத்தினால் எல்லா விதமான தனப்பிராப்தியும் வெற்றியும் உங்களுக்கு கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவருடைய பார்வையை பற்றி பார்ப்போம். அவருக்கு 3 பார்வைகள் உள்ளது, 5, 7, 9. அவர் 5 பார்வையாக 3 இடத்தை முதலிலே பார்க்கின்றார். அந்த 3 இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு குரு பகவான் 7/10 கூடியவர், 3 இடம் இளைய சகோதர ஸ்தானம். அதை குரு பகவான் பார்க்கின்றார். அந்த இடத்திற்கு அவர் 7-10 உடையவர் என்கின்ற காரணத்தினால் தனக்கு 9 இருந்து தான் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் 3 வீடு முழு அளவிலே பலம் உண்டாகிறது. அதனால் உங்களுடைய தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, எடுக்கின்ற காரியங்களில் முயற்சி உங்களுடைய இளைய சகோதர சகோதரருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பமும் எழுச்சியும் சுபமங்களமும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும். கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடுகளால் நீங்கள் பிரிந்திருந்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பம் ஒற்றுமையாக சேரும் சகோதர வகையில் மிகப்பெரிய பலம் உங்களுக்கு உண்டாகும். அந்த வீட்டிற்கு அவர் 7 குடைவர் என்கின்ற காரணத்தினால் உங்கள் இளையவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார்கள். 7 குடைவர் என்ற காரணத்தினால் திருமணம் ஆகவில்லை என்றால் அவர்களுக்கு திருமண முயற்சி முழு அளவிலே வெற்றியை அடையும். அவர் 3 வீட்டிற்கு 10 குடைவர் என்கின்ற காரணத்தினால் இளையவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றாலோ தொழில் சரியாக அமையவில்லை என்றாலோ இந்த குரு பகவானுடைய பார்வையால் அவர்களுடைய தொழிலும் வேலை வாய்ப்பும் பண சம்பாத்தியமும் மதிப்பும் மரியாதையும் பூர்ணமாக இருக்கும். அதுவும் உங்களுடைய அனுகிரகத்தாலும் உங்களுடைய ஆசையாலும் மிக பெரிய அளவிலே அவர்களும் வெற்றி அடைவார்கள். நீங்கள் எடுக்கின்ற காரியம் முழு அளவிலே கட்டாயம் வெற்றி அடையும் என்பதும் நீங்கள் குரு பகவானுடைய 5 பார்வை உங்களுடைய 3 வீட்டில் விழக்கூடிய அற்புதமான பலன்களாகும். அடுத்தபடியாக குரு பகவான் 7 பார்வையாக உங்களுடைய 5 வீட்டை பார்க்கின்றார்.
அந்த வீட்டிற்கு குரு பகவான் 5-8 கூடியவர். உங்களுடைய ராசிக்கோ குரு பகவான் 9 கூடியவராகி 11 இருந்து 5 வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும், அவர் அந்த வீட்டிற்கு 5 கூடியவர் என்கின்ற காரணத்தினால் 5 வீட்டு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அமையும். 5 வீட்டின் மூலமாக முழு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வரக்கூடிய காலங்களில் மிக அற்புதமான குழந்தைகளை பெறலாம். ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகள் இருந்தாலும் ஆண் வாரிசு இல்லையே என்கின்ற வருத்தம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மிக அற்புதமான முறையிலே ஆண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும். உங்கள் குழந்தைகளுக்கு அவரவர் வயதிற்கேற்றாற்போல் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் வளமையும் கட்டாயம் தேடி வரும். படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தால் இந்த குருவின் பயிற்சியால் உங்கள் குழந்தைகள் மிக பெரிய சாதனை கல்வியில் சாதிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான வகையிலே திருமணம் உங்கள் குழந்தைகளுக்கு நடைபெறும். முதலிலே சொன்னது போல புத்திரபாக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். உங்கள் எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். எண்ணிய எண்ணங்களெல்லாம் பூர்ணமாக நிறைவேறும். அதுவும் குறிப்பாக 5 வீட்டிற்கு அவர் 5 கூடவர் என்கின்ற காரணத்தினால் தெய்வ கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக உண்டு. எல்லா விதமான சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் பூர்ணமாக தேடி வரும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் எல்லாம் அத்தனை நிறைவேறும். நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்களையும் சொத்துக்களோ எதுவாக இருந்தால் அதுவும் பூர்ணமாக உங்களுடைய வந்து அடையும். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் வகையிலோ பேரன் பேத்திகள் வகையிலோ உங்கள் மனம் மகிழ்ச்சி கடலில் திளைக்கும். அவருடைய வாழ்வையும் வசந்தத்தையும் கொண்டு நீங்கள் திளைப்பீர்கள். நீங்களே இளையவர்களாக இருந்தால் உங்களுடைய துறையில் மிக பெரிய அளவில் சாதனை கட்டாயம் செய்வீர்கள் என்பது தெளிவு. அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. அது படிப்போ அல்லது திருமண வாழ்க்கையோ புத்திரபாக்கியமோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளோ தொழிலுக்காக கூடிய போகக்கூடிய பாக்கியமோ எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அமையும். அதற்கு அடிப்படை காரணம் 5 வீட்டிற்கு குரு பகவான், 5 அதிபதி என்கின்ற காரணத்தினால் சுப செலவுகள். அவர் 8 கூடியவர், 5 வீட்டிற்கு 8 கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் என்ற காரணத்தினால் சுப விரயங்களும் கட்டாயம் நடக்கும் என்பதே உண்மை. 5 வீட்டிற்கு அவர் சாதகமாக இருக்கின்றார். அதே வேளையில் 5 வீட்டிற்கு 8 வீட்டிற்கு அவர் 12 மறுகின்ற காரணத்தினால் உங்கள் பிள்ளைகள் வகையில் நல்லதே நடக்குமே தவிர நல்ல விஷயங்களே நீங்கள் எதிர்பார்க்கலாமே தவிர தீயதை எதுவும் நடக்காது என்பது கட்டாயம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் கட்டாயம் நம்பலாம். குரு பகவான் 9 பார்வையாக உங்களுடைய 7 வீட்டை பார்ப்பார். அந்த 7 வீட்டிற்கு குரு பகவான் 3-6 கூடியவராகின்றார். 7 வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்ற காரணத்தினால் 7 வீட்டின் மூலமாக சுப மங்கள செலவுகள் நடக்கும். வாழ்க்கையில் சுபங்கள் ஏற்படும். இவ்வளவு நாள் திருமணம் ஆகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் சற்று கூடுதலான வயதான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மிக அற்புதமான முறையிலே திருமண பாக்கியம் கட்டாயம் கூடி வரும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு தனியாக குடும்பம் நடத்துவார்கள். இல்லற வாழ்க்கையில் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரியாக நடப்பார்கள். அவருடைய முயற்சி அத்தனையும் வெற்றியடையும். ஆனால் அதே வேளையில் அந்த 7 வீட்டிற்கு 3-6 கூடியவர் என்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு சுப விரயங்களோ அல்லது வீண் விரய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 7 வீட்டிற்கு 6-12 இருக்கின்ற காரணத்தினால் சுப விரயங்களே வருமே தவிர வீண் விரயங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் சற்று நிதானமாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 7 வீட்டிற்கு 6 கூடியவர் 6 இடத்திற்கு 12 இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைக்குள் ஒற்றுமையும் சுப விரயங்கள் கட்டாயம் ஏற்படும். வீண் விரய செலவுகள் வராது. உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்களோ வண்டி வாகனங்களோ மற்ற இன்ப சுற்றுலாவோ அல்லது சுபமங்கல செலவுகளோ பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் போன்ற பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உருவாகும். இந்த 9 வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதால் என்கின்ற காரணத்தினால் முதலிலே சொன்னது போல தங்கு தடை ஏற்பட்ட திருமணங்கள் எல்லாம் இனிதே நடைபெறும். திருமணமான கணவன் மனைவிகள் அற்புதமான முறையிலே ஒற்றுமையாக இருப்பார்கள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு சேர்வார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுமூகமான உறவு ஏற்படும். கூட்டுறவு தொழிலில் இருப்பவர்கள் அற்புதமான முறையில் தொழிலை விரிவுபடுத்துவார்கள். அதனுடைய முயற்சியால் மிக பெரிய அளவிலே வெற்றி அடையும் என்பதே உண்மை. குரு பகவான் இப்பொழுது இருக்கின்ற இடத்தினுடைய பலன்களை பார்ப்போம். அவர் நின்று இருக்கின்ற இடத்திற்கு, அதாவது கும்பத்தின் அந்த இடத்திற்கு அவர் 2-11 கூடியவர் ஆகின்ற காரணத்தினால் தனப்பிராப்தியும் வெற்றியும் எல்லாம் எடுத்த காரியங்கள் முழுவதிலே வெற்றியும் வரும். நான் முதலில் சொன்னது போல சரத்துக்கு அவர் பாதகாதிபதி என்பதனால் மூத்த சகோதர சகோதரி வகையிலே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் அவர்களால் வீண் வெறிய செலவுகளோ சங்கடங்களோ உறவு பாதிக்கப்படுவதோ வருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவர்களால் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் மனதாலேயோ பொருளாலேயோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது உண்மை. அதற்குண்டான தெய்வ பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். மற்றபடி இந்த மேஷராசிக்கு 11 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவரின் மூலம் 11 இருக்கின்ற காரணத்தினாலும் அவருடைய பார்வையாளம் மிக மிக அற்புதமான பலன்கள் நடக்கும் என்பதே உண்மை. இப்பொழுது அவர்கள் பார்வைப்படாத இடங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை நாம் பார்ப்போம். அந்த வகையிலே 2 வீட்டிற்கு அவர் 10 இருக்கின்ற காரணத்தினால்
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தன வருவாயும் புதிய தொழிலில் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியமும் புதிதாக திருமணமானவர்கள் தனியாக குடும்பம் நடத்துவதற்குண்டான வாய்ப்பும் கட்டாயம் அவர் ஏற்படுத்துவார். இங்கே இருக்கக்கூடிய ராகும் மிக விரைவிலே உங்கள் ராசியை நெருங்குகின்ற காரணம் ஒரு காரணமும் ஆகும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ரெண்டாம் வீட்டிற்கு குருபகவான் 8-11 கூடியவராகி ரெண்டாம் வீட்டிற்கு 10 இருக்கின்ற காரணத்தினால் தொழில் திரியிலும் சரி தன வருமானத்திலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் போகும் என்பதே உண்மையாகும். 4 வீட்டிற்கு அவர் 8 இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இடப்பெயர்ச்சி ஏற்படும். அது வீடு இடப்பெயர்ச்சியாக இருக்கலாம், அல்லது அலுவலகங்கள் இடப்பெயர்ச்சியாக இருக்கலாம், தொழில் மாற்றமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இடப்பெயர்ச்சியாக இருக்கலாம். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு உடல்நலையில் சற்று கவனம் தேவை. குறிப்பாக 50 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் உடல்நலத்தை பேணி காக்க வேண்டும். இல்லையென்றால் நோயின் உடையாலோ மற்ற சங்கடங்களாலோ வரலாம். காரணம் 4 வீட்டிற்கு 8 மறைவதுதான் காரணம். குறிப்பாக கடகத்திலே சந்திரன் இருக்கின்ற காலங்களில் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டும். இரவு பயணங்களும் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்பதே உண்மை. மற்றபடியாக சந்திரன் கடகத்தை விட்டு மற்றபடியாக சிம்மத்திற்கு வந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குருபகவானுடைய நேரடியான பார்வை அவர் பெறுவார். 6 வீடு கடகத்தினுடைய வீடு சந்திரன் வீடு என்பதனால் கடகத்திலே சந்திரன் இருக்கின்ற காலத்தில் குருபகவான் 8 இருப்பார் என்பதையும் நீங்கள் நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அடுத்தபடியாக 6 வீட்டிற்கு அவர் 6 இருக்கின்ற காரணத்தினால் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக போட்டி போராமை வம்பு வழக்கு கடன் போன்ற தொல்லைகள் உங்களை அணுகாது. காரணம் 6 மறைகின்ற காரணத்தினால் 6 மறைகின்ற காரணத்தினால் போட்டி போராமை வம்பு வழக்கு வட்டி கடன் தொல்லைகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் அது பூரணமாக உங்களை விட்டு விலகி விடுவதற்கு பூரணமாக குருபகவான் கட்டாயம் அருள் புரிவார். காரணம் 6 மறைகின்ற காரணத்தினால் 6 கெட்ட பழங்கள் அத்தனையும் உங்களை விட்டு விலகிவிடும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். 7 பார்த்துவிட்டோம். அடுத்தபடியாக 8 இருக்கின்ற காரணத்தினால் 8 அவர் 2-5 கூடியவராகி 8-4 இருப்பதினால் எதிர்பாராத அதிர்ஷ்டமோ புதிதாக சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளோ கட்டாயம் உண்டாகும். நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் கிடைப்பதற்கோ அதிர்ஷ்டங்கள் வருவதற்கோ வாய்ப்புகள் கூடுதலாக உண்டாகும் என்பதும் உண்மையாகும். அடுத்தபடியாக அவர் உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவராகின்றார். 9 அதிபதி 11 இருக்கின்ற காரணத்தினால் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எவ்வளோ நாள் பிரிந்திருந்த தந்தை உறவுகளும் ஒன்றாக சேரலாம். ஒன்றாக சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம், அல்லது விருந்து விசேஷங்களில் ஒருவரை பார்த்து நல்லது கெட்டதில் கலந்து கொண்டு பழைய பகைமையை மறைந்துவிட்டு ஒருவரை புரிந்து கொண்டு அன்பை செலுத்தலாம். தந்தை உறவுகளால் மிகப்பெரிய ஆதாயங்கள் உண்டு. 9 கூடியவர் 11 இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலருக்கு தந்தையால் மிகப்பெரிய சொத்துக்களோ செல்வங்களோ செல்வாக்குகளோ தந்தையால் மிகப்பெரிய ஆதாயங்களோ கிடைக்கலாம். இளையவர்களாக இருந்தால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தால் தந்தைக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றமோ பட்டம் பதவிகளோ இருக்கின்ற துறைக்கேற்றவர் இவ்வாறு மிகப்பெரிய அளவில் அவர் வளர்ச்சியும் வளமையும் கட்டாயம் அடையலாம் என்பது 9 கூடியவர் 11 சஞ்சரிக்கக்கூடிய பலன்களாகும். அதே வேளையில் 9 வீட்டிற்கு அவர் 1-4 கூடியவர் என்பதனால் தந்தைக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். அதனால் அவருடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சியும் வளமையும் அடையலாம் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். காரணம் 9 அவர் 1-4 கூடியவர் ஆகிறார் என்பதும் 9 அதிபதி 11 இருக்கக்கூடிய சிறப்பு என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும். அதே வேளையில் உங்களுக்கு நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் 11 இருக்கக்கூடிய குருபகவான் மிகப்பெரிய வெற்றியும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வாங்கி தருவார் என்பதும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஒரு சிலருக்கு 11 இடம் மூத்த சகோதர ஸ்தானம் மட்டுமல்ல, அது மறுமணத்தையும் குறிக்கக்கூடிய இடம். ஒரு சிலருக்கு முதல் வாழ்க்கை தோல்வியாகி விவாகரத்தாகியோ அல்லது காலமாகி இருந்தாலோ இரண்டாம் வகையில் திருமணம் மிக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டாகும். அந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையாக அமைவதற்கும் கூடுதலாக வாய்ப்பு உள்ளது என்பதே குருபகவான் 11 சஞ்சரிக்கக்கூடிய பலன்களாகும். 10 வீட்டிற்கு அவர் 2 இருக்கின்ற காரணத்தினால் தொழில்துறையில் கடந்த காலத்தில் தேங்கியிருந்த வரவுகளெல்லாம் வர ஆரம்பிக்கும். பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கட்டாயம் வரும். ஏதோ ஒரு வகையில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் 10 வீட்டின் மூலமாக நிச்சயமாக வரும். இடப்பெயர்ச்சியும் வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அடிக்கடி பயணங்களும் உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கும் இடப்பெயர்ச்சியும் கட்டாயம் வரும். காரணம் 10 வீட்டிற்கு அவர் 12-3 கூடியவர் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே வேளையில் 10-2 இருப்பதால் தொழில்துறையிலும் சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு தன வருமானம் மிக மிக தாராளமாக இருக்கும். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வும் பண உயர்வும் நிச்சயமாக கட்டாயம் எதிர்பார்க்கலாம். பயணங்களோடு கட்டாயம் அது அமையும் என்பதே 10 வீட்டிற்கு 2 இருக்கக்கூடிய குருபகவான் அளிக்கக்கூடிய பலன்களாகும்.
பதினோராம் வீட்டை பார்த்துவிட்டோம். பன்னெண்டாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் இந்த வருடம் சுப விரயங்களாக இருக்குமே தவிர, குடும்ப தேவைகளாக இருக்குமே தவிர, வீண் விரிய தேவைகளாக இருக்காது என்பது தெளிவு. அதற்கு அடிப்படை காரணம், பன்னெண்டாம் வீட்டிற்கு பன்னெண்டு மறைவதால் தேவையற்ற மீன் வெறிய செலவுகளெல்லாம் கட்டாயம் மறைந்துவிடும் என்பதே அடிப்படை உண்மையாகும். ஆக மேஷராசிக்கு பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குருபகவான் பொதுவாக 2, 5, 7, 9, 11 குருபகவானுக்கு உகந்த இடம். அந்த வகையிலே மேஷராசிக்கு பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குருபகவான் மிகப்பெரிய வெற்றியும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் குடும்ப வாழ்க்கையும் இளைய சகோதரருடைய பூரண ஒத்துழைப்பையும் சகல சம்பத்தையும் சந்தோஷத்தையும் கட்டாயம் கொடுப்பார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி நடந்தால் மிக பெரிய அளவிலே வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே அடிப்படை உண்மை. சாதாரணமான தசாபுத்தி நடந்தாலும் பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குருபகவான் அதற்குண்டான வெற்றிகளை கட்டாயம் தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம். குருவிற்குண்டான பரிகாரத்தை முறையான நீங்கள் செய்து கொண்டால் சகலவிதமான லட்சுமி கடாட்சம் கட்டாயம் உங்களை வந்து அணுகும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். ஆக பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய குருபகவான் தரக்கூடிய நல்ல பலன்களை நல்ல விதமாக பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கட்டாயம் அனுபவிப்பீர்கள் என்பதே உண்மையாகும். நன்றி, வணக்கம். குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். குருபகவானுடைய பூரணமான அருளை நாம் பெறுவதற்கு நவகிரகங்களில் குருபகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம். நெய்தீபம் ஏற்றலாம், வெண்கடலை மஞ்சளாடை சாற்றி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கும் அர்ச்சனைகள் செய்து வழிபடலாம். மாலையோ காலையோ அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வருவது அளவற்ற நல்ல பலன்களை தரும். பொதுவாக இந்த குரு பயிற்சியின் மூலமாக எல்லா விதமான நல்ல பலன் அடைவதற்கு குரு பகவானுக்கு உகந்த ஒரு சில ஸ்தலங்களை சொல்கின்றோம். முடிந்தவர்கள் அவசியம் சென்று தரிசனம் செய்துவிட்டு வரவும். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மந்திராலயம், நவ பிருந்தாவனம், ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா, காஞ்சி மகாபெரியவர்கள் பிருந்தாவனம், அதேபோல் சித்தர்கள் பீடத்திற்கும் சென்று வருவதும் அளவற்ற நல்ல பலன்களை தரும். அசைவை உணவை முற்றிலுமாக தவிர்ப்பது எல்லா வகையான நன்மையை தரும். முடிந்தவர்கள் வியாழக்கிழமை என்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழங்களும் வாங்கி தருவது எல்லா விதமான நன்மைகளை தரும். தமிழ்நாட்டில் ஒரு சில ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் அளவற்ற பலன்களை தரும். அந்த வகையிலே கும்பகோணம் அருகிலே உள்ள ஸ்ரீ ஆலங்குடி திருக்கோயிலுக்கும், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும், தென்குடை திட்டைக்கும், பட்டமங்கலம், வேதாரண்யம், திருவாரூர் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வந்தால் அளவற்ற நல்ல பலன்களை கட்டாயம் கைமேல் கிடைக்கும். ஸ்ரீ ஸ்ரீபெரும்புதூரிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் சன்னதிக்கு சென்று வருவதும், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கும், அருகாமையில் உள்ள திருவணைக்கா கோயிலுக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்தலங்களுக்கும் சென்று வருவதும், சென்று தரிசனம் செய்து நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொள்வதும் அளவற்ற நல்ல பலன்களை கைமேல் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்பாகும். முடிந்தவர்கள் சென்று வரலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே தட்சிணாமூர்த்தி படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களையும் இதை கடைபிடிக்கலாம். எல்லா விதமான பலன்களும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அசைவ உணவை விடுதல் எல்லா விதமான நன்மைக்கும் வழிவகுக்கும் என்பதே இந்த குரு பயிற்சிக்குண்டான அற்புதமான பலன்களாகும். நன்றி, வணக்கம்.